குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து நம்ம ஸ்கின்னோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தட் வி ஆல்மோஸ்ட் ஃபர்கெட் எவ்ரிடே. ஆனால் நம்ம டேமேஜ் பண்ணுற ஒரு பகுதியும் வேரியஸ் காஸ்மெட்டிக்ஸ் வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ் வச்சு நம்மளே நம்மளை டேமேஜ் பண்ணக்கூடிய ஒரு பகுதியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகம், அதாவது நெயில், நெயில் ஹைஜீன் அண்ட் நெயிலில் என்ன காமன் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இதை எப்படி அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். ஸோ நெயில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் அண்ட் பாடியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம நகம். அந்த நகத்தை பற்றி நிறைய பேர் வந்து கவலையே படமாட்டாங்க, சில பேர் ரொம்ப கவலைப்படுவாங்க, நிறைய திங்ஸ் பண்ணுவாங்க, பாதி டேமேஜ் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து அதை பொறுத்துக்குது. அது வந்து நம்மளோட வந்து ஸ்கின்னோட ஹைஜீன் மாத்திரம் இல்லாமல் பாடியோட ஹெல்த்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆர்கன் தான் நெயில். நெயில் இஸ் ஆல்சோ அன் ஆர்கன் ஜஸ்ட் அஸ் ஸ்கின் இஸ் அன் ஆர்கன். ஸோ அந்த நெயில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்கனுங்க. அதாவது இட் இஸ் மேடப் ஆஃப் சம்திங் கால்ட் ஹார்ட் கெரட்டின். எப்படி வந்து நம்ம தோலில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீன் கெரட்டினுங்கிற ப்ரோட்டீன் இருக்கோ, அதே மாதிரி நெயிலில் அதுலேயே ஒரு வெரைட்டி ஹார்ட் ப்ரோட்டீன் ஆர் ஹார்ட் கெரட்டின் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நெயிலை வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு காம்போனன்ட்டு. ஸோ இந்த ஹார்ட் கெரட்டின் வந்து அந்த நெயிலோட ஸ்ட்ரென்த்துக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அண்ட் நம்ம நெயில் வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கிரிப்பு, ஒரு ஹோல்ட் பண்ணுறது, இல்லைனா ஈவன் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ். இன்றைக்கோட ஏஜில் வந்து விமனுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ், ஃபஸ்ட்டு செல்ஃப் டிஃபென்ஸே நம்ம நகம் தானே. ஸோ அந்த மாதிரி நிறைய பர்பஸ் இருக்குது நெயிலுக்கு. பட் அனிமல்ஸ்லேருந்து ஹியூமன் எப்படி இவால்வ் ஆயிருக்கோமோ, அனிமல்ஸுக்கு ஆப்வியஸ்லி நெயில்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் வி இவால்வ் ஹியூமன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு யூஸ் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெயில் ஷார்டன் ஆகி இந்த அளவுக்கு வி ஹவ் டெவலப் நெயில்ஸ். ஸோ எனிவேஸ், இப்போ நெயில் வந்து ஏன் நம்ம இன்னைக்கு வை ஹவ் வி சோசன் திஸ் அஸ் அ டாபிக் டுடே, வை இஸ் இட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெயிலுங்கிறது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஹெல்த் ஆஃப் தி பாடி. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நம்மளுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு ரொம்ப ரத்த சோர்வு இருக்குது, பயங்கர அனீமியா இருக்குது அப்படின்னா அவங்க நகத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த நகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர பேலாக இருக்கும், ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். அதை வச்சு வி கேன் ஃபைண்ட் அவுட் தட் த பேஷண்ட் இஸ் அனீமிக். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க நகம் யூரீமியா அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் ஸ்டேட் வரும்போது அந்த நகம் வந்து பாதி ப்ரௌன் பாதி ஒயிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம நகம். அண்ட் சில பேருக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கே வந்து பிறந்ததுலேருந்தே சில ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் லேட்டர் ஏஜில் வர ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பேஷண்ட்டு கூட அந்த நெயிலில் கிளப்பிங் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அதாவது வந்து ஒரு அந்த நெயில் பகுதியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு கர்வ்டாக பெருசாக இருக்கும் உங்களுக்கு, அது பேர் நாங்கள் கிளப்பிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிளப்பிங்கை பார்த்த உடனே உடனே அந்த பேஷண்ட்டுக்கு எதிர் லங் ஒரு ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது அடுத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் டூலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம நகம் அப்படிங்கிறத நம்ம ஓவரால் ஸ்கின் ஹெல்த்தை அண்ட் பாடியோட ஹெல்த்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக இருக்குது. நகத்தில் என்ன காமன் வரலாம், உங்களுக்கு காமன் ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வில் டாக் அபவுட் நகசுத்தி. அதாவது நகசுத்தி அப்படின்னு சொல்கிறத நாங்கள் வந்து பேரோனைக்கியா அப்படின்னு சொல்லுவோம். என்ன இந்த பேரோனைக்கியா, நகத்தை சுற்றி இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு அதோட இன்ஃபெக்ஷன் தான் வந்து இந்த நகசுத்தி. எப்படி இந்த தோலில் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கான்ஸ்டண்டாக தண்ணியில் ஒரு கையை வச்சுட்டே இருக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும், ஆர் ராதர் ஒரு கட்டாயம் இருக்கும். அண்ட் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அவங்களே பாத்திரம் தேய்ச்சிக்கிறாங்க அப்படிங்கிறவங்க, சில பேர் வந்து இப்போ வேலைக்கு வர நம்ம வீட்டில் இருக்கிற மெய்டு அந்த மாதிரி வந்து வேலைக்கு வரவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து உங்களுக்கு பாத்திரம் கழுவி கழுவி பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி சுற்றி நகசுத்தி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் வந்து ஃபார் அவங்க ப்ரொஃபஷனே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜூஸ் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, இல்லைனா கண்டினியூஸாக தண்ணியில் கை வைக்கிறவங்களுக்கு அந்த கையில் இருக்கிற நகத்தை சுற்றி இருக்கிற தோல் இல்லையா, அதுக்கும் நகத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கேப்பை சீல் பண்ணுறது தான் அந்த தோல் பேர் தான் கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கியூட்டிக்கல் வந்து தண்ணியில் கை வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அழிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சின்ன ஒரு கேப் உருவாகும்பொழுது, அந்த நகத்துக்கும் நகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தோலுக்கும் உருவாகும்பொழுது, இந்த கேப் வழியாக சோப் தண்ணியும் சரி இல்லை வந்து பல கிருமிகளும் சரி உள்ளே போயிடுதுங்க. ஸோ இந்த உள்ளே போகும்பொழுது அந்த இரிட்டேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் வரும்போது தான் ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு நகத்தை சுற்றி வந்து ஒரு வீக்கமும் வலி இது எல்லாமே வரதுண்டு. இதை தான் நம்ம வந்து நகை சுற்றி அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் பஸ் கலெக்ஷன் கூட வந்து அதுலேருந்து வந்து வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வலி இருக்கும், கையை விரல் நகத்தவே முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லெமன் எல்லாம் வைப்பாங்க, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நகை சுத்திங்கிற பிரச்சனை வரும்போது கண்டிப்பாக பஸ் எனி டைம் எனி இடத்துல இருக்கும்போது அதை வெளியே விடுறது தான் நல்லது. உங்கள் டெர்மடாலஜிஸ்ட் கண்டிப்பாக சார்ந்து போங்க, அவங்க வந்து அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்பாங்க உங்களுக்கு. இது தவிர அந்த நகை சுத்தி வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேபிச்சுவலாக வந்து அந்த பாத்திரம் தேய்க்கணும், வேறு வழியே இல்லை எனக்கு, இது கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கும்பொழுது, அந்த ஃபுட் சர்வ் பண்ணுறவங்க வந்து பிளாஸ்டிக் கிளவுஸ் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் கிளவுஸை மாட்டிக்கோ
வச்சுக்கோங்க. உங்கள் பாத்திரம் தேய்க்கிற இடத்துக்கு மேலேயே வச்சுருங்க. நீங்கள் பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோப் கான்டாக்ட், டிட்டர்ஜென்ட் கான்டாக்ட், தண்ணியில் கை வைக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிளவுஸை மாட்டிட்டாவது உங்கள் வேலையை பண்ண பழகிக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் புளி கரைக்கிறது. அந்த புளிக்குள்ளே கரைச்சி அந்த உங்களுக்கு ரசத்துக்கு புளி கரைக்கிறாங்கன்னா அது அவ்வளோ ஒரு அசிடிக் மீடியம், இமீடியட்டாக இரிட்டேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த கிளவுஸ் போட்டுட்டு உங்கள் காய்கறி வெட்டுறதையோ இங்கே புளி கரைக்கிறதையோ பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் டிப் உங்களுக்கு. இது தவிர நெயிலில் வேறு என்ன உங்களுக்கு காமனாக வரும் அப்படின்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இந்த நெயில் ஃபங்கஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உடம்புல வந்து உங்களுக்கு பூஞ்சாங்கிருமி வருதோ அதே மாதிரி நெயில்லையுமே வந்து பூஞ்சாங்கிருமி இருக்கலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து உடம்புல வர பூஞ்சாங்கிருமியை எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரீட் பண்ணி சரி பண்ணுறோமோ கடைசி பகுதியாக அந்த நெயிலில் இருக்கிற பூஞ்சாங்கிருமி வந்து பல வருஷத்துக்கு வர இருக்க அதுக்குள்ளேயே இருக்கிற சான்ஸ், ரீட்டைன் ஆகிற சான்ஸ் இருக்குது. திருப்பி திருப்பி அதுவே ஒரு சோர்ஸாக நம்ம பாடிக்கும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எப்போவுமே ஒரு ஸ்கின்னோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் பார்க்கும்பொழுது நெயிலை மிஸ் பண்ணவே மாட்டோம். அந்த நெயிலை பார்த்து நெயில் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கான்ட்டு பார்த்து தான் வந்து பேஷண்ட்டாக அனுப்பிச்சு வைப்போம். ஸோ நெயில் ஃபங்கஸ் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய மெத்தட்ஸும் இருக்குது. அதை பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெட்டர். நேராக உடனே வந்து நெயிலில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தோடனே நீங்களே ஃபங்கல் டேப்லெட்டை வந்து ஃபார்மசியில் வாங்கி சாப்பிடாதீங்க. இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஆல்வேஸ் கோ டு யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட், லெட் தெம் டெஸ்ட் யூ ஃபார் த நெயில் ஃபங்கஸ். அதுக்கப்புறம் அது பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் நெயில் ஃபங்கஸ் வந்து யூஸ்வலி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக உள்ளே வந்து நெயில்குள்ளேயே இருக்கிறதுனால லாங்கர் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் பண்ணாலே நெயில் ஃபங்கஸும் வந்து குறைஞ்சி போயிடும். இன்னொரு ரொம்ப காமன் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து நெயில் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ப்ரௌனிஷாக ரொம்ப ஈஸியாக உடஞ்சி போகும், ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெஜைலாக இருக்கும் நெயிலே உங்களுக்கு. இப்படி இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, அதாவது பயோட்டின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளுக்கு மெயின் அதாவது விட்டமின்ஸ் ஏ, பி, சி, டி இதெல்லாம் தவிர, அஃப்கோர்ஸ் விட்டமின் டியோட டெஃபிஷியன்சியும் நெயில் இஷ்யூஸ் கொடுக்கலாம். பட் இது தவிர ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்னு இருக்குது, செலீனியம், பயோட்டின், அந்த மாதிரி கால்சியம், இந்த மாதிரி ட்ரேஸ் மினரல்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பாடியில். இந்த ட்ரேஸ் மினரல்ஸோட டெஃபிஷியன்சிலையுமே வந்து நெயில் ப்ராப்ளம்ஸ் வரது உண்டு. ஸோ இதை ட்ரீட் பண்ணாலே யூஸ்வலி நெயில் ஹெல்த் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் பை இட் செல்ஃப். இது இல்லாமல் சில பழக்கங்கள், நார்மல் ஹேபிச்சுவல் திங்ஸ் தட் பீப்புள் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக்யூட்டிக்கல்ஸ், நெயில் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது நெயில் பாலிஷ், நெயில் வார்னிஷ், நெயில் பாலிஷ் ரிமூவர், இது எல்லாமே வந்து அதிகமாக யூஸ் பண்ண நெயிலோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடும் உங்களுக்கு. அதாவது அந்த நெயில் அது கெமிக்கல் தானே அட் தி எண்ட் ஆஃப் தி டே. நெயில் பாலிஷுமே பார்த்தீங்கன்னா, ரிமூவர் பார்த்தீங்கன்னா அசிட்டோன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் தான். ஸோ அதை எடுக்கும்பொழுது அந்த நெயிலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வந்து குறைச்சிருது. பெடிக்யூர் பண்ண போகிறதுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் இஸ் ஓகே. தவிர சில பேர் வந்து எவ்ரி 15 டேஸ் பெடிக்யூர் பண்ணுவாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க அண்ட் எஸ்பெஷலி உங்கள் பெடிக்யூர் பண்ணுறவங்க, ஹூஎவர் இஸ் தி பியூட்டிஷியன் ஹூஸ் டூயிங் யர் பெடிக்யூர், டெல் தெம் நாட் டு ரிமூவ் த கியூட்டிக்கல். ஏன்னா காமனாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று வச்சுட்ருப்பாங்க, அதை உள்ளாப்பில் விட்டு அந்த நெயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே குழியாக்கிடுவாங்க. அப்படி ஆக்கும்பொழுது திருப்பி திருப்பி வந்து அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரதோ வலி வரதோ ரொம்ப காமனாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் அந்த கியூட்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம எடுக்கவே கூடாது. ஸோ வந்து அழுக்கு எடுக்கிறேங்கிற பேரில் வி ஷுட் நாட் டேமேஜ் த நெயில். திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அ குட் பர்சன் வில் டெஃபினெட்லி டூ அ பெட்டர் ஜாப். So all this will help in keeping your nails healthy and also improving the health of the nails. Thank you.